உதவி செய்வது மனித கடமை என்ற சிந்தனையில் சிந்திப்பதற்கு இந்த நாளில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உதவி செய்தல் இயல்பான மனித குணமாக கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருந்தது. இன்று தேவைக்கு மட்டும் உதவி என்பது மாறி போய் இன்று மீண்டும் ஒரு புதிய கலாச்சாரத்தில் தான் இன்று விழுந்து கிடக்கிறோம். எனக்கு நேரம் இருந்தால் உதவி, குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் நான் உதவி செய்வேன், தவக்காலம் நோன்பு காலம் என்று ஒரு காலநிலை குறித்து வைத்து இந்த நாட்களில் மட்டும்தான் உதவி செய்வேன் என்ற மனநிலையோடு வித்தியாசமான சமூக கட்டமைப்பை உருவாக்க ஆசைப்படுகின்ற மனிதர்களாகத்தான் நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு பங்கு சமூகத்தில் ஒரு ஊரில் ஒரு நாள் இல்லங்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்தேன். ஒரு வீட்டின் பின்பகுதியிலிருந்து இருமுகின்ற சத்தம் ஒன்று கேட்டது. அங்கே சென்று பார்த்தேன். ஒரு வயதான ஒரு பெண்மணி படுக்கையில் படுத்து கிடந்தார், இருமிக் கொண்டே இருந்தார். காலில் ஒரு பெரிய வடு ஒன்று இருந்தது. அதை சுற்றி ஈக்களும் எறும்புகளும் சுற்றி கொண்டிருந்தது. அப்போது அவரிடம் ஒரு சில நிமிடங்கள் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர் சொன்னார், நான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன். என்னுடைய மனைவியும் மருமகளும் என்னுடைய பேர குழந்தைகளும் வேலைகளுக்கும் அலுவலகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று விடுவார்கள். எனக்கு உணவு இங்கே போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும், அதை எடுத்து நான் உண்ண வேண்டும் என்று சொன்னார். என்னோடு அருகில் இருப்பதற்கு யாருக்குமே நேரமில்லை. நான் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தேன். இன்று என்னோடு இருப்பதற்கு யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டார். இது சரியா தவறா என்ற ஆய்வை மேற்கொண்டால் நிச்சயமாக இது தவறு என்று நாம் அழுத்தி சொல்ல முடியும். ஆனால் நாம் இன்று அனைத்தையும் நியாயப்படுத்துகின்ற மனிதர்களாக பொருளாதாரம்தான் இன்றைய உலகு, பொருள் இருந்தால்தான் உலகத்தில் வாழ முடியும் என்ற கட்டமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். யார் உங்களது பணத்திற்கு ஆசைப்பட்டார், யார் உங்களிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்கிறார்? இன்று வரதட்சணை பிரச்சனை இருக்கிறது என்றால், அளவுக்கு அதிகமான கட்டணங்களை கல்விக்கூடங்கள் பெற்றுக் கொள்கிறார் என்றால், நீங்கள் ஏன் அந்த கல்விக்கூடத்தை தேடி செல்கிறீர்கள்? அந்த கூடாரங்களை புறக்கணிக்கின்ற பொழுது நிச்சயமாக பணம் அல்ல மனிதர்கள் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்துகின்ற மனிதர்களாக சமூகத்தை வடிவமைப்பது நாமத்தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெர்மானிய தேசத்தில் ஒரு கதையை சொல்வார்கள். இளைஞன் ஒருவன் வசதியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்போது அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு தேவதை ஒன்று அவனை தேடி வருகிறது. முதல் நாள் அந்த தேவதை அவனிடம் கேட்கிறது, இளைஞனே உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறது. உடனடியாக அவன், எனக்கு சிறிது மாவு கொடு என்று கேட்கிறான். அது மாவை கொடுக்கிறது. மீண்டும் கேட்கிறது, என்ன வேண்டும் என்று. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு அடுப்பை கொடு என்று. அடுப்பை கொடுக்கிறது. மீண்டும் அந்த தேவதை கேட்கிறது, இப்போது என்ன வேண்டும் என்று. உடனடியாக இளைஞன் சொல்கிறான், நீ என் வீட்டில் வேலைக்காரியாக இருந்து எனக்கு உணவு சமைத்துக் கொடு என்று கேட்கிறான். பல நேரங்களில் உதவியை கொச்சைப்படுகின்ற மாநாடு சமூகம் சமூகத்தில் இருக்கிறது. இவர் உதவி செய்வார் என்றால் இவரை எப்படியாவது ஏமாற்றி பணத்தை பறித்து விட வேண்டும் என்று செல்கின்ற கூட்டமும் ஒன்று இருக்கிறது. ஆனாலும் தேவைப்படுகின்ற மனிதர்கள் ஒருவேளை ஒரு சில சமயங்களில் நாம் உதவி என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டால் நிச்சயமாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்திடுவோம். உதவிதான் இந்த சமூகத்தை இயக்குகிறது. உதவிதான் மாநாடு சமூகத்திற்கு தேவை. இயல்பான மனித குணமாகிய ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறையை தொலைத்து விடாத மாநாடு சமூகமாக இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு நம் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திடுவோம். இயேசு உதவி செய்து இந்த உலகத்தை அன்பு செய்தார். நாமும் சக மனிதர்களுடைய தேவைகளில் உடனிருந்து அவர்களை அன்பு செய்கின்ற மேன்மைக்குரிய மக்களாக உருமாறுவோம். அதற்கான ஆற்றலை கேட்டு இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபம். அன்பே உருவான இறைவா, எம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் கொடுத்த மனிதர்களின் தேவைகளை புரிந்தவர்களாகும். நாங்கள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமல்ல, எல்லா நொடி பொழுதும் மனிதர்களை அன்பு செய்கிறவர்களாக உதவி செய்கிறவர்களாக வாழ்வதற்கான சூழலை எமக்கு உருவாக்கி கொடுப்பீராங்க. எம்மோடு உடனிருந்தமை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எம்மை பார்த்து கொண்டாடுகிறோம். ஆமென். அன்புக்கினிய மிரியம் டிவி நேயர்களே, மிரியம் தொலைக்காட்சி இந்த சமூகத்தில் செய்கின்ற பணிகள் ஏராளம். சாதாரண சாமானிய மக்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த தொலைக்காட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. குக்கிராமங்களை இது தேடி செல்கிறது. இது யாரும் கண்டிராத பகுதிகளை சமூகத்திற்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த தொலைக்காட்சியில் நானும் இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையோடு உங்களை நான் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்களும் கண்டு மகிழுங்கள். உங்களது நேரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொலைக்காட்சி வளரவும் நான் வளர்ச்சி பெறவும் துணையாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம், உரையாடுவோம். மிரியம் டிவியை காண தவறாதீர்கள்.
நன்றி.